ஸோ ஹாய் கைஸ், என் பேர் டாக்டர் சங்கர் ராஜா. நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நோய் ட்ரக். இந்த சீரீஸில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மெடிசன்ஸோட டீட்டெயில்டு ரிவ்யூஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அவங்களோட ஓவரால் இம்யூனிட்டியும் போன் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தான ஜிங்கோவிட் ட்ராப்ஸ் அப்படிங்கிற மருந்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். என் சேனலுக்கு புதுசுனா நான் தொடர்ந்து ஃபார்மசி, மெடிக்கல் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜிங்கோவிட் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் மெடிசன் கிடையாது, இது ஒரு சப்ளிமெண்ட்ரி மெடிசன். உங்களோட பாடிலி ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சப்ளிமெண்ட் கொடுக்கப்படுது. இந்த சப்ளிமெண்ட்டில் ஜிங்க், விட்டமின் சி, விட்டமின் D3 மாதிரியான முக்கிய காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த மெடிசனை எதுக்காகலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விட்டமின் டி வந்து உங்களோட குழந்தையோட போன் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த விட்டமின் D3யோட மெயின் ஆக்ஷன் என்னன்னா, கால்சியம் அப்சார்ப்ஷனை போன் சைட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த விட்டமின் சி உங்களோட குழந்தையோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ண உதவுது. அண்ட் ஆல்சோ ஜிங்க் வந்து உங்களோட ஓவரால் இம்யூனிட்டியும் அண்ட் ஆல்சோ பாடிலி ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டோசேஜ் எந்தெந்த டோஸ்லலாம் இதை கொடுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு 0.5 ml அண்டு ஒரு வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு 1 ml பர் டேவும், அண்டு 3 வயசுக்கு மேலே 12 வயசுக்குள்ளே இருந்தால் 1 to 2 ml பர் டே அவங்களோட தேவைக்கு ஏற்ப டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது உண்டு. இந்த ட்ரக் குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், அடல்ட்ஸுக்கும் இந்த ட்ரக் கொடுக்குறாங்க. ஆனால் அது வேறு ஃபார்மில், லைக் டேப்லெட்ஸாகவோ அல்லது சிரப் ஃபார்ம்லேயே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடல்ட்ஸ்க்கு கொடுக்குற டோசேஜ் வந்து 2 ml to 5 ml பர் டேங்கிற கணக்கில் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது உண்டு. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இந்த ட்ரக் நம்மளோட உடம்புல அல்லது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட உடம்புல எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு அவங்களோட உடம்புல அதிகமான என்சைமேட்டிக் ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ஓவரால் பாடிலி ஃபங்க்ஷன்ஸும் ரேப்பிடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அந்த பாடி நீட்ஸ்க்கு அதிகப்படியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவைப்படுது. குறிப்பாக ஜிங்க் அண்ட் விட்டமின் D3 மாதிரியான முக்கியமான விட்டமின்ஸ் அவங்களோட உடம்புக்கு தேவைப்படுது. இந்த ஜிங்கோவிட் மெடிசனில் உங்களுக்கு ஜிங்க், விட்டமின் D3, விட்டமின் சி அண்டு சில அதர் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் குழந்தையோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த ட்ரக் உதவியாக இருக்குது. ஸோ இந்த விதத்தில் தான் உங்களோட குழந்தைக்கு இந்த ட்ரக் வேலை செய்யும். சைட் எஃபெக்ட்ஸ், யூஸ்வலாக இந்த ட்ரக் எடுக்கும்போது நாசியா, வாமிட்டிங், டயேரியா இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ சில குழந்தைகளுக்கு ஸ்டொமக் அப்செட் வரதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஜிங்கோவிட் யூஸ்வலாக எல்லாரோட உடம்புலையும் ஈஸியாக அப்சர்ப் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரக்குக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மி அண்ட் ரேர் ஆல்சோ. பட் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஹெவி ஸ்டொமக் பெயின் ஆர் அல்லது சிவியர் ரேஷஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் ரேராக இருக்குது. ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் இந்த ட்ரக்கை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், யூஸ்வலாக ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் டாக்டர்ஸ் இது ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அண்ட் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அளவில் மட்டும் இந்த ட்ரக்கை எடுத்துக்கிறது உங்களுக்கு சேஃபான அட்வைஸாக இருக்கும். வார்னிங்ஸ், உங்களோட குழந்தைங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டை தவிர அதிகமாக கொடுத்தீங்கன்னா விட்டமின் டாக்ஸிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுக்கறது சேஃபான அட்வைஸாக இருக்கும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஜிங்கோவிட் சிரப் அப்படிங்கிற மெடிசனை பார்த்தினா டீட்டெயில்டு ரிவ்யூ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான தகவலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர்.